வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பா. நீங்கள் பார்க்குறது ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அஜய். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்த்தோன்னா, நம்மளோட டிராஃப்ட் நடந்திருக்கு. இது மூலிமா ரோமன் ரைன்ஸோட அடுத்த வரப்போகிற புது ஆப்போனன்ஸ் அண்ட் சேலஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரீண்ட் பிரே வைட்டோட ரிட்டர்ன் அப்டேட்ஸ், அவரோட டிராஃப்ட் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த லாஸ்ட் நியூஸ் என்னென்னா, இப்போதைக்கு டபிள்யூலி ஒரு பஞ்ச் ஆஃப் ரெஸ்லர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஸ்லர்ஸ் யார், அவங்க டீடைல்ஸ் சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. ஸோ நண்பா, ஃபஸ்ட் நியூஸ் என்னன்னா, நம்மளோட அந்த பிரே வைட் பற்றி தான். நம்மளோட பிரே வைட் கடைசி நம்ம எப்போ பார்த்தோம், டபுள் இல்ல ஸ்மாக்டன் எபிசோட் ரெஸ்ல் பண்ணிக்க முன்னாடி தான் பார்த்தோம். அவரும் நம்மளோட பாபிலேஸ்ல சேலஞ்ச் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்கான ஒரு மேட்ச்சும் கேன்சல் ஆச்சு, பாபிலேஸ்லி வர்சஸ் நம்மளோட பிரே வைட் மேட்சும். இப்போதைக்கு அவருக்கு எந்த ஒரு ஸ்டோரி லைனும் இல்லை. அவர் பேக் சைடு என்ன சொன்னாங்கன்னா, டபுள் டபிள்யூல அவருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு சில ரூமர்ஸ் படி அவர் இப்போதைக்கு டபுள்யூலேருந்து ஃபயர் ஆகிட்டார். அவருக்கு பேக் சைடு கிரியேட்டர்ஸ் கூட ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அவர் டபுள்யூலேருந்து குவிட் பண்ணிட்டாரு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு கிடைச்சல ஒரு சில ரூமர்ஸ் படி பிரே வைட் கண்டிப்பாக கூடிய சார் டபுள்யூலுக்கு வராரு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட ரீசன்ட் வீடியோஸ் கூட சொல்லியிருப்போம், அங்கிளோட கேரக்டர்னு டபுள் டபுள் கிட்ட தான் இருக்குது. இப்போ ஃபியூச்சரில் நம்மளோட பிரே வைட் வருவார் சொல்லிட்டே இருந்தோம். அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறது தான் இப்போதைக்கு ஒரு சில ரூமர் நியூஸ் வந்துட்டே இருக்கு. நம்மளோட பிரே வைட் ரிட்டன் வராரு சொல்லிட்டே இருக்காங்க. நம்மளோட பிரே வைட் கிட்ட ரிட்டன் வரும்போது அவர் கண்டிப்பாக டிராஃப்ட் மூலிமா எந்த ஒரு பிராண்டுக்கு போகிற பார்த்தா, நம்மளோட ரா பிராண்டுக்கு தான் கண்டிப்பாக போவார். பிகாஸ் இப்போதைக்கு ரா 3 ஹவர்ஸ் உண்டு. அவருக்கான ஒரு நல்ல ஒரு டிவி ஷோஸ் நல்லாவே போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பிரே வைட் ரா போகிறத பற்றி நினைக்கிறீங்க, இல்லை ஒரு ஸ்மாக்டவுன் சைடு இருக்கலாம் சொல்லிட்டு நினைக்கிறீங்களா சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்மளோட பிரே வைட் ரா சைடு வந்தால் புதுசாக வந்த அந்த டபிள்யூ வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவாரா, அவருக்கான ஒரு வின் பண்ணுவாரா சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ். நண்பா, செகண்ட் நியூஸ் என்னன்னா, நம்மளோட ட்ரிபிள் எச் இப்போதைக்கு ஒரு சில ரெஸ்லர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெஸ்லர்ஸ் யாராவது பார்த்தா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்மளோட டக்கோடக்கா, ஏதாவது நம்மளோட டேமேஜ் கண்ட்ரோல் டீம்ல இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் யாரும் பார்த்தா நம்ம டெக்ஸ்டர் லூமிஸ் தான். இன்னும் ஒரு சில ரெஸ்லர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம அவங்கள எதுவும் இவங்களை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இவங்க ரிலீஸ் ஆனதை பார்த்து நீங்கள் சொல்லிட்டு மறக்காம காமிச்சுங்க. நேற்று தான் நம்மளோட ஸ்மாக் டவுனில் நம்மளோட டேமேஜ் கண்ட்ரோல் டீமில் இருக்க டக்கோடக்கையை ஸ்மாக் டவுனுக்கு டிராப் பண்ணாங்க. டிராப் பண்ணால் அடுத்த நாளே இவங்க ரிலீஸ் ஆனதை நினச்சி நீங்கள் சொல்லிட்டு மறக்காமல் நான் கொஞ்சம் டெக்ஸ்டர் லூமிஸ்க்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அவர் ஒரு என்எக்ஸ்டியோ இல்லை வேறு ஏதாவது வச்சுருந்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவர் டபுள்யூ வேஸ்ட் தான் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஒரு இமெயில் கிமிக் பண்ணியிருந்தால் நல்லாவே போயிருப்பார். சரி, உங்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்லர்ஸ் ரிலீஸ் ஆகிறத பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காம நான் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெஸ்லர்ஸ் யாராக ரிலீஸ் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு அதையும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நியூஸ் என்னன்னா, இப்போதைக்கு டபிள்யூல டிராஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு டிராஃப்ட் மூலியமா ஒரு சில ரெஸ்லர்ஸ்லாம் ஸ்மாக் டவுன் வந்திருக்காங்க. அந்த ரெஸ்லர்ஸ் வந்த ரெஸ்ல யார் ரோமனோட ஆப்போனண்டோட பார்த்தா, நம்மளோட த ஆல் மைட்டி பாபி லாஸ்லி அண்ட் அவர் ஏஜே ஸ்டைல் பின்னாமல் ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து ஸ்மாக் டவுன் தான் டிராப் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இவங்கெல்லாம் நம்மளோட ரோமனோட ஃபியூச்சர் ஆப்போனன்ஸாக இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே நடந்த விட இந்த மேட்ச்ங்கெல்லாம் ரொம்ப தரமான மேட்சாக இருக்கும். நம்மளோட ரோமன் ரைன்ஸ்க்கு ஒரு வர்த்தியான ஆப்போன் பார்த்தா நம்மளோட பாபி லாஸ்லி அண்ட் ஏஜே ஸ்டைல்ஸ் தான். இவங்களுக்கான மேட்சஸும் கூட சீக்கிரம் வர பேப்பர் இவ்வளோ நடக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்போம், நம்மளோட ரோமன் ரைன்ஸ் வர்சஸ் பாபி லாஸ்லி மேட்ச்சு சம்மர்ஸ்லாம் நடக்கும் சொல்லிட்டு சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஏஜே ஸ்டைல் வர்சஸ் கான் ரெண்டு ரோமன் ரைன்ஸ்க்கான ஒரு மேட்ச்சும் கூட சீக்கிரம் நடக்க போகிறதுச்சு. நீங்கள் எக்ஸைட்மெண்ட் ஆகிறீங்களா சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இந்த டிராஃப்ட் மூலிமா புது புது ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆப்போனன்ஸ் கிடச்சிருக்காங்க நம்மளோட ரோமன் ரைன்ஸ்க்கு. அதை விஷயத்தை பற்றி நீங்கள் நீங்கள் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ரெஸ்லிங் வார்த்தைக்குள்ள நீங்கள் ஆட் ஆனால் கமெண்ட் செக்ஷன் இருக்கிற ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி ஆட் ஆகுங்க. ஓகே நண்பா, பாய்.